கடக ராசி கடக லக்கணம் ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க இந்த ராசியில பிறந்தவங்க என்ன மாதிரியான குணநலன்களோட இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்கள் கடகராசி கடகம் கடகராசி கடக லக்கணம் ஓகே கடகராசி கடக லக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகரா கடக லக்கணத்துல ஒருத்தர் பிறக்கிறதும் கடகராசியில பிறக்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க தாயோட கருவறைக்குள்ள இருந்து ஒரு தான் இருந்து அவங்க வெளியில வராங்க அவங்க வெளியில வந்து பிரசவமாயி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள பாருங்க அவங்க ஒரு சொத்து வாங்கிருவாங்க இவர் சொல்றாங்க பாத்தீங்களா ஒருத்தர் பேர் ஜாதகம் பார்க்கும்போது இவர் இந்த சொத்து வந்து இவர் பிறந்ததுக்கு அப்புறம் நான் அதை வாங்கணுங்க எனக்கு இந்த சொத்து நான் நினைக்கவே இல்லை எனக்கே தெரியல நான் எப்படி எனக்கு இந்த சொத்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல அதனால இந்த சொத்துனால எனக்கு ஏற்படக்கூடிய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொத்தாயும் நீ வாங்கிட்டே உட்காந்துருக்கேன் எனக்கு அவ்வளவு ஒரு அற்புதம் இருக்குது அதனால எனக்கு வந்து இந்த சொத்துனால எனக்கு இனிமேல் மெம்மேலு வளரணும் அப்படின்னு இந்த கடகலக்கண கடகராசி ஏன் சொத்து உடனே வாங்கிடுவாங்க அப்படின்னா கடகம்னா நண்டு அது பிறந்த உடனே ஒரு வங்கு தேடும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அது வந்து ஒரு தான் இருக்குது இது வெளியில வந்த உடனேமே ஒரு வங்கு தேடும் அப்போ இது பிறந்த உடனேயுமே ஒரு சொத்து தேடும் டக்குன்னு அந்த யோகம் வந்து அப்படியே அமைஞ்சுக்கும் கடகலக்கண கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே தாயுடைய மேல பற்று பாசங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா தாயோட வீடு அல்லவா அதனால தாய் மேல நல்ல பற்று பாசம் இருக்கும் தாய் மேல் நல்ல ஒரு அக்கறை செலுத்துவாங்க லக்கணத்துக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால தாய் கடைசி காலத்துல அவங்கிட்டே வந்து சேர்ந்துரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை விட்டு போகாது அங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆன்மாவை முடிக்க வரைக்கும் அங்கதான் இருக்கும் அது கடகத்துக்கே ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது கற்கடகம் சிம்மம் கண்ணி கேதில் மற்கடகத்துக்கு ஏது பழந்துங்கிறான் அப்ப என்ன அப்படின்னா கற்கடகம் அப்ப கடகத்துக்கு தான் அவ்வளவு சக்தி ஆதி பராசக்தியுடைய சக்தி தாய்மை அடைஞ்சதுனால அந்த இடத்துல கடகராசிக்கு அந்த சக்தி இருக்குது அதனால கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே பாருங்க அவங்க வீட்டு பக்கத்தில் நீரோட்டம் அதிகமா இருக்கும் ஏன்னா அது நீர் ராசி பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்கும் பத்தாதுக்கு கிணறு இருக்கும் அவங்க ஒரு ஆறு பெரிய ஸ்தலத்து பக்கத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க அவங்க வீட்டிலேயே போர் போட்டால் சீக்கிரம் பக்கத்துலேயே ஒரு முந்நூறு அடி இரநூத்தம்பது அடியில் தண்ணி வந்துடும் எப்பவுமே அவங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது இது எல்லாமே கடகலக்கண கடகராசிக்கார்தான் இந்த ராசியில் பிறக்கிறதுக்கே ஒரு கொடுப்படம் வேணும் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சந்திரன் தான் மனோகாரகன் அதை அனைத்தும் சாதிச்சுட்டு தான் இந்த பூமியில வாழுவாங்க